நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொளியில் என்னைப்பார் யோகம் வரும் அப்படின்னு எதை சொல்லுவாங்க, கழுதையை சொல்லுவாங்க. அதற்கு ஏன் வந்து கழுதைக்கு என்னைப்பார் யோகம் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து சூட்டப்பட்டது அப்படிங்கிறக்கான காரணத்தை பார்க்க போகிறோம். மேலும் வந்து பழங்காலத்தில் தெய்வமாக இருந்த தவ்வையை வந்து தற்போது அந்த அளவிற்கு தெய்வமாக யாரும் மதிக்கப்படுவதில்லை, இழிவு சொல்லாகவே கருதுகிறார்கள் சிலர்கள். அது ஏன் அன்றைய காலத்தில் வந்து தெய்வமாக இருந்த தவ்வையை தற்போது ஏன் மதிப்பதில்லை என்பதற்கான காரணத்தையும், அன்று வந்து தவ்வையை வந்து தெய்வமாக மதித்து கொண்டவர்கள் மதித்தவர்கள் தற்போது வந்து யார் யார் வந்து அப்படியே மதித்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, தற்போது இந்த உலகத்தில் யார் வந்து தெய்வமாக இன்றைய காலத்திலையும் வந்து தவையை மதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஒரு காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். காணொலியை வந்து தயவு செய்து முழுமையாக பாருங்கள். மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய நியூஸ் வந்து ரீசெண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து சென்னை மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. குடல் சம்மந்தமான பிரச்சனையினால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. மேலும் இன்றைக்கி வந்து கொரோனா வந்து எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறக்காக வந்து பிரதமர் மோடி வந்து காணொலியில் வந்து காணொலிகள் மூலமாக பல அமைச்சர்களிடம் வந்து காணொலியில் கேட்டு பல ஆலோசனைகள் வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. மேலும் நாளையிலேருந்து வந்து ஊரடங்கு வந்து அறிவித்திருக்கிறாங்க. டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் போல் டெல்லியெல்லாம் வந்து அதிகமாக பரவுறதுனால நாளையிலேருந்து ஊரடங்கு போட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சொல்லிட்டார், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் வந்து இனி வந்து தீவிரமான ஊரடங்கு போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேலும் தகவல்களுக்கு வந்து நம்ம சேனலை இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருக்கிறோம், அதனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இந்த வீடியோவில் நாம் மூன்று விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, என்னைப்பார் யோகம் வரும் என்று கழுதை ஏன் அழைக்கப்பட்டது? இரண்டு, தமிழகத்தில் தவ்வையின் சிற்பங்கள் தொன்மங்கள் எங்கெங்கே இருக்கின்றன? மூன்று, தவ்வையை இன்று யார் யாரெல்லாம் வணங்குகிறார்கள்? இதையும் தாண்டி நான்காவதாக, தவ்வையை நம்மூதேவியை திட்டும் வார்த்தையாக மாற்றியது யார் என்பதையும் இறுதியில் பார்க்கலாம். தவ்வை என்பவள் யார் என்பதை பாகம் ஒன்றில் பார்த்தோம். சங்ககாலத்தின் மூத்த தெய்வம் இன்று அமங்கலத்தின் அழுக்கின் உருவமாக பார்க்கப்படுகிறாள். வரலாற்றில் தெய்வமாக வணங்கப்பட்டவள் இன்று எப்படி ஒரு திட்டும் வார்த்தையாக மாறிப்போனாள் என்பது இன்று வரை பதில் கிடைக்காத ஒரு கேள்வி. இருப்பினும் இந்த கேள்விக்குள் இருக்கும் ஒரு சூழ்ச்சியை இந்த வீடியோவின் இறுதியில் பார்ப்போம். அதுவரை இந்த வீடியோவை தமிழர்களின் தாய் தெய்வமான தவ்வையின் சிலையை சுற்றி கழுதை, தொடப்பம், காக்கை ஆகிய மூன்றும் எப்பொழுதும் இருக்கும். இவை உணர்த்தும் அர்த்தங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு புத்தகமே எழுதலாம். ஒரு சிலையில் ஓராயிரம் அர்த்தங்களை புதைத்து வைத்திருக்கிறான் தமிழன். ஒவ்வொன்றிற்கும் இருக்கும் அர்த்தங்களை சொல்கிறேன், கேளுங்கள். பயிர்களும் உயிர்களும் ஆகிய செல்வங்களின் மூல வடிவம் உரமாகும். உரத்தின் மூல வடிவம் அழுக்காகும். மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் ஆகியவற்றின் கழிவுகளே அழுக்கு என்ற பெயரால் அன்று சூடப்பட்டது. அழுக்கு என்ற சொல் அழுக செய்யப்படுவது என்ற பொருளையே உணர்த்துவதாகும். இயற்கை விவசாயத்திற்கு என்றும் உதவுவது இயற்கை உரம்தான். இயற்கை உரம் என்றாலே அது அழுக்குதான். அந்த அழுக்கை ஒன்று சேர்த்து அதை விவசாயத்திற்கு ஆதாரமாக மாற்றியவள் பெண். அதனால்தான் அவள் முதன்மை தெய்வமாக சமூகத்தில் முன் நின்றாள். இவ்வாறு அழுக்கு எனப்படும் உரத்தின் மூத்த தெய்வம்தான் தவ்வை என்று அழைக்கப்பட்ட மூதேவி. இதுதான் மூதேவியின் மூத்த வரலாறு. இன்று கூட கார்த்திகை திருவிழாவின் போது உரக்குழி அல்லது சேர்க்குழி எனப்படும் குப்பை கிடங்குகளில் அகல்விளக்கை ஏற்றி அதனை குப்பை நாச்சியார் என்ற பெயரில் வழிபட இதுதான் காரணம். இந்த மூத்த தேவியை சுற்றி அழுக்கு, சுத்தம், செல்வம் என்ற மூன்று வார்த்தை இருந்து கொண்டேதான் இருக்கும். பல விலங்குகள் கால்நடைகள் இருக்கும் பட்சத்தில் கழுதையை ஏன் செல்வத்தின் அடையாளமாக, அதிர்ஷ்டத்தின் அம்சமாக தமிழன் பார்த்தான்? அழுக்கை சுமக்கும் கழுதையை எப்படி புகைப்படமாக சுவற்றில் மாற்றி என்னைப்பார் யோகம் வரும் என்று சொல்ல வைத்தான்? சகிப்பு தன்மைக்கு பெயர் பெற்றது கழுதை. அதே சமயத்தில் கழுதைகளின் பாரத்தை தாக்கு பிடிக்கும் திறன் மிக அதிகம். எனவே இவை கரடமுருடான பகுதிகளில் மிகுந்த பாரம் தூக்கிச் செல்ல பயன்படுத்தப்பட்டது, என்றும் பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயம்
சமயத்தில் கழுதையின் பால் பல மருத்துவ குணங்களை கொண்டது. இன்றும் பல விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்களில் கழுதையின் பால் முக்கியத்துவம் பெற்ற ஒன்று. வண்ணார்கள் எனப்படும் சலவை தொழிலாளிகள் ஏகவேணி என்ற பெயரில் தவ்வையை அதிக அளவில் வணங்கினார்கள். இவர்களால் கூட தவ்வைக்கு கழுதை வாகனம் அமைய பெற்றிருக்கலாம் என்ற கூற்றும் உண்டு. அழுக்கு துணிகளை சுமந்து சென்று அதை துவைத்து அழுக்கை நீக்குவது போல நம் மன அழுக்குகளை நீக்கி நம்மை ஆரோக்கியமாக தவ்வை வைத்திருப்பாள் என்பதின் அடையாளமாக கழுதை வாகனமாக இருக்கிறது. அன்று முதல் இன்று வரை நற்சகுனங்களில் ஒன்றாகவே கழுதை பார்க்கப்படுகிறது. அதனால் தான் எண்ணெய்ப்பார் யோகம் வரும் என்று ஒவ்வொரு வீடுகளிலும் புகைப்பட அட்டைகளாக கழுதையை நாம் காண்கிறோம். கழுதையின் குரலை கேட்பது கூட நற்சகுனமாகத்தான் நம்பப்படுகிறது. அதே போல் தவ்வையின் கொடியில் காக்கை இருக்கும். உலகில் மிக புத்திசாலியான பறவைகளில் காக்கையும் ஒன்று. பண்டைய காலத்தில் ஒவ்வொரு நாளும் தமிழர்களின் வீடுகளில் சமைக்கப்படும் சாதத்தில் முதல் பங்கு வீட்டு காகத்திற்கு வைக்கப்பட்டு அதன் பின் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடும் வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. தற்போது ஒரு சில வீடுகளில் மட்டுமே இந்த வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம். ஆக காகமும் ஆரோக்கியத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து தவ்வையின் சிலைகளில் அவள் கையில் துடைப்பம் இருக்கும். வீட்டில் இருக்கும் அழுக்கை சுத்தப்படுத்த அன்றும் இன்றும் பயன்படுத்தப்படும் ஒன்று. தற்போது கூட வீட்டை சுத்தப்படுத்தும் துடைப்பத்தை மிதிக்க கூடாது என்று நம் தாத்தா பாட்டிகள் சொல்வது உண்டு. அதில் ஒரு காரணம், வீட்டை சுத்தப்படுத்திய பின் வீட்டில் இருக்கும் அழுக்குகள் துடைப்பத்தில் தான் இருக்கும். எனவே அதை மிதிப்பதால் நம் கால்களில் அழுக்கு படலாம் என்பதும் உண்டு. இரண்டாவது, தவ்வையின் வரலாற்றை அறிந்த மூத்தோர்கள் முதியவர்களின் கூற்றுப்படியும் அதை மிதிப்பது தவறு என்றும் பார்க்கப்படுகிறது. ஆக கழுதை, காகம், துடைப்பம் என இது மூன்றிலும் தொடர்புடையது அழுக்கு, அன்னம், ஆரோக்கியம். நான் முன்பே சொன்னது போல உரத்தின் அடையாளம் தவ்வை, உரத்தின் மூல வடிவம் அழுக்கு. அடுத்ததாக தமிழகத்தில் இன்றும் தவ்வையின் அடையாளங்கள், தொன்மங்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை பார்ப்போம். தகவலாற்றுப்படை.in என்கின்ற வலைதளத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தவ்வையின் சிலைகளை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. அவை அனைத்தும் தமிழகம் முழுவதும் வெவ்வேறு இடங்களில் கண்டறியப்பட்ட சிலைகளாகும். ஆண்டிச்சிப்பாறை, ஆனூர், சேலம், காஞ்சிபுரம், பேலூர், கடலூர், விழுப்புரம், இரும்பநாடு, செங்கல்பட்டு, காட்டுப்புதூர், அரியலூர், புதுக்கோட்டை, கொளத்தூர், கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, ஆனையூர் என பல ஊர்களில் கண்டெடுக்கப்பட்ட தவ்வையின் சிலைகளைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது மட்டுமில்லாமல் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் கூட சில சிலைகளை பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் இன்றும் நம் பார்வைக்கு இருக்கும் சிலைகள் தான். நீங்கள் இந்த ஊர் பக்கம் சென்றால் கண்டிப்பாக தவ்வையின் சிலையை பார்த்து வாருங்கள். அடுத்து தவ்வையை இன்று யார் யாரெல்லாம் வணங்குகிறார்கள் என்று பார்ப்போம். இது கொஞ்சம் சுவாரஸ்யமானதுதான். தமிழகத்தில் தவ்வை என்ற பெயரிலும் மூதேவி என்ற பெயரிலும் இவளுக்கு வழிபாடு இல்லை. அதற்கு பதிலாக ஜேஷ்டா தேவி என்ற பெயரில் தவ்வை வழிபடப்படுகிறாள். ஆம், தமிழ்நாட்டில் தமிழ் தெய்வத்தை ஒரு வடமொழியில்தான் வணங்குகிறார்கள். தமிழர்களின் மூத்த தெய்வம் தமிழகத்தை விட வட இந்தியாவில்தான் அதிக அளவில் வணங்குகிறார்கள் என்றால் இது கொஞ்சம் ஆச்சரியம் தரக்கூடிய செய்திதான். வட இந்தியாவில் பல கோவில்களில் ஜேஷ்டா தேவி என்ற பெயரில் தவ்வை வழிபடப்படுகிறாள். வடமொழியில் ஜேஷ்டா என்றால் மூத்தவள் என்று பொருள். வடநாட்டு தாந்திரீக சாக்த மரபுகளிலும் தவ்வை சக்தியின் 10 வடிவங்களில் ஒன்றாக தூமாதேவியாக போற்றி வழிபடப்படுகிறாள். கிழிந்த ஆடை, அசிங்கமான தோற்றம், காக்கை கொடி இவையே தூமாதேவியின் அடையாளங்களாக உள்ளன. இங்கு தவ்வைக்கும் இவையே அடையாளங்களாக உள்ளன. தூமாதேவிக்கு காஷ்மீரில் தூம்ரா காளி என்ற பெயரில் தவ்வைக்கு கோவில் ஒன்று உள்ளது. தமிழகத்தில் காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தில் தவ்வை எனப்படும் ஜேஷ்டா தேவிக்கு தனி சன்னதி இருக்கிறது. திருவானைக்காவல், வழுவூர் போன்ற இடங்களில் தவ்வை சிற்பங்கள் வணங்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றத்தில் தவ்வைக்கு குடைவரை கோவில் ஒன்று உள்ளது. சப்தமாதா வழிபாட்டிலும் ஜேஷ்டா தேவி என்று அழைக்கப்படும் தவ்வைக்கு இடம் உண்டு. இந்தியா முழுவதும் தவ்வைக்கு சிறு சிறு சிலைகள், கோவில்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் சிலைகளும் கோவில்களும் உள்ளன. பண்டைய தமிழர்கள் தவ்வையின் தோற்றத்தை அறிவு சார்ந்து உருவாக்கியிருந்தனர். ஆனால் நாளடைவில் தோற்றத்தை மட்டும் வைத்து தவ்வையை அமங்கலத்தின் அடையாளமாகவும் இழிவாகவும் ஒரு சிலர் ஆக்கிவிட்டனர். இவ்வளவு வரலாறும் பெருமையும் அறிவியலையும் கொண்ட இந்த மூத்த தேவி இன்று நாம் திட்டும் மூதேவி ஆனது எப்படி, இதில் இருக்கும் சூழ்ச்சி என்ன, தெரிந்து கொள்ளுங்கள்.
ஆதி காலத்தில் உயிர் வாழ உணவு அவசியம் என்று மனிதன் உணர்ந்த அந்த நொடியில் உணவுக்காக வேட்டையாடினான். ஆனால் இன்று நாம் வேட்டையாட தேவையில்லை, வேலை செய்தால் போதும். ஆதி காலத்தில் ஒரு பொருளை வாங்க பண்டமாற்று முறையை பின்பற்றினான். ஆனால் இன்று பண்டம் தேவையில்லை, பணம் இருந்தால் போதும். ஆதி காலத்தில் உழைப்பவனிடத்தில் மட்டுமே செல்வம் இருந்தது. ஆனால் இன்று உழைப்பவன் இடத்தை காட்டிலும் அந்த உழைப்பை வாங்கும் முதலாளியிடத்தில்தான் செல்வம் அதிகமாக இருக்கின்றது. உணவிற்காக வாழ்ந்த மனிதன் என்று பணத்திற்காக வாழ ஆரம்பித்தானோ அப்பொழுதே மனிதன் தெய்வமானான். தெய்வம் திட்டும் வார்த்தையானது. இயற்கையில் கடவுளை வணங்கியவன் என்று ஒரு அழகான சிலையில்தான் கடவுள் இருக்கிறது என்று நினைத்தானோ அன்றே நம் தவ்வை அமங்கலத்தின் அடையாளமாக மாறி போனால் கடவுள் கூட அழகான சிலையில்தான் இருக்கும் என்று முட்டாள்தனமாய் நினைக்க ஆரம்பித்தான். உழைப்பவன் அன்று முதலாளியாக இருந்தான். ஆனால் இன்று உழைப்பவன் வேறு, முதலாளி வேறு. உழைப்பவன் என்றால் அழுக்கு, முதலாளி என்றால் சுத்தம். இங்குதான் தவ்வை என்பவள் மூதேவி எனும் திட்டும் வார்த்தையாக மாறுகிறாள். தவ்வை என்பவள் உரத்தின் அடையாளம் என்பது வரலாறு சொல்லும் உண்மை. உரம் என்பது முன்பே சொன்னது போல் அழுக்கின் கலவை. அழுக்குக்கு நேர்மறையானது சுத்தம். சுத்தம் என்பது செல்வமான திருமகளை குறிக்கிறது என்றார்கள். எப்பொழுது தமிழ் சமயத்தில் இந்து மதத்தின் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பித்ததோ அப்பொழுது இருந்து மெல்ல மெல்ல மூத்த தேவி மூதேவி ஆகிறாள். எதற்கும் உதவாதவள் ஆகிறாள். ஸ்ரீதேவி திருமகள் மகாலட்சுமி எனும் செல்வ தெய்வத்தை தமிழ் சமூகத்தில் விதைப்பதற்காக இங்கு முன்னவே இருந்த தவ்வையை இவள் செல்வத்திற்கு எதிரானவள் என்று ஒரு கும்பல் திருப்பிவிட்டது. நான் முன்பே சொன்னது போல் மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, திருமகள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அழகு இருக்கும் இடத்தில்தான் செல்வம் இருக்கும் என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிவிட்டார்கள். ஆனால் நம் தவ்வை கழுதை, காகம், துடப்பம் என அழுக்கினுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவளை அமங்கலத்தின் தெய்வமாக, மூதேவியாக, சாதாரணமாக மாற்றிவிட்டார்கள். இதை செய்தவர்கள் யார் என்று இங்கு அடையாளங்கள் இல்லை, ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஆரியர்கள் தான் இதற்கு காரணம் என்ற ஒரு கூற்றும் இங்கு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. தவ்வையை தமிழர்கள் பலர் வணங்கினாலும் பெரும்பாலும் சிறு குறு தொழில்கள் செய்பவர்கள் தான் அதிகம் வணங்கினார்கள். என்று மக்கள் இடத்தில் சிறு தெய்வங்கள், பெரு தெய்வங்கள் என்கின்ற கூற்று வந்ததோ அன்றே இந்த சிறு தொழில் செய்பவர்களின் தெய்வங்கள் பெரு தெய்வங்கள் வணங்குபவர்களின் முன்னே குன்றி போனது. அது காலப்போக்கில் நம் காதுகளுக்கு வரும்போது பல கதைகளை சேர்த்து வரலாற்றை கொன்று புதைத்து தமிழர்களின் தெய்வத்தை தொலைய வைத்து விட்டது. ஐந்து கோபுரங்களின் மத்தியில் கருவறையில் இருப்பவளும் தெய்வம்தான். வயல் வெளிகளின் மத்தியில் வேப்ப மரத்தில் கீழ் இருப்பவளும் தெய்வம்தான். நம்பிக்கை ஒன்றுதான். உருவங்களும் எண்ணங்களுமே இங்கு வேறுபடுகிறது. காலங்கள் மாறினாலும் அதன் கால சுவடிகள் மாறவில்லை. இனி ஜேஷ்டா தேவி என்ற வடமொழியை பயன்படுத்தாமல் தவ்வை என்ற அழகான தமிழ் பெயரில் இனி வணங்குவோம் நம் மூத்த தேவியை. மூதேவி என்பது திட்டும் வார்த்தை இல்லை, அது மூத்த தேவி என்பதை புரியும் வகையில் ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள். என் பள்ளி பருவத்தில் என் தமிழ் ஆசிரியர் எங்களுக்கு சொன்ன ஒரு தகவல் ஒன்று போதும் இதை தெளிவாக புரிய வைக்க. போடா அறிவில்லாதவனே என்பது ஒரு திட்டும் வார்த்தை இல்லை. அதன் பொருள் அறிவு கூட்டல் ஆதவன். அதாவது அறிவில் நீ ஆதவன் என்னும் சூரியன் போன்றவன் என்பது பொருள். அதை சுருக்கி அறிவில் ஆதவன் என்பது மருகி அறிவில்லாதவன் என்று ஆகி போனது. ஆக இனி பெண்களை மூதேவி என்று அமங்கலத்தின் அம்சமாய் திட்டாமல் விவசாயத்தில் மூத்தவள், செல்வத்தில் மூத்தவள், அனைத்திலும் மூத்தவளே எங்கள் மூத்த தேவியே என்று பெருமையாக சொல்லுங்கள். இனி உங்களை யாராவது மூதேவி என்று திட்டினால் அவர்களுக்கு இனி இந்த வீடியோவை காட்டுங்கள்.